يا مرحبا يا مرحبا زين الشهور. شهر رمضان கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் சில நாட்களில் நம்மை அடைய இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த மாதத்தில். யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிப அலைக்கும்ஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ, அது போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். என்ன காயா, என்ன நோக்கம்? அல்லாஹுவை அஞ்சுவதற்காக, அல்லாஹுவை பயப்படுவதற்காக, அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நீங்கள் மாறுவதற்காக, தக்குவாவை நீங்கள் அடைவதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் ஃபல்யஸும்ஹு, அவர்கள் நோன்பை நோற்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவால் வரக்கட்ச செய்யப்பட்ட மாதம், அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம், அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய புத்தகம் இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருள் வளங்களையும் அதிகம் அதிகமாக எமது சமூகத்திற்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய மாதம் ஷஹ்ரு ரமதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா நன்மைகளையும் நாம் அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் சொல்லுவார்கள், ரவன் நஸஈ ஃபி சுனனி அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم اتاكم شهر رمضان شهر مبارك فرض الله عز وجل عليكم صيامه تفتح فيه ابواب السماء وتغلق فيه ابواب الجحيم وتغل فيه مرضه الشياطين لله فيه ليله خير من 1000 شهر من حرم خيرها فقد حرم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் முபாரக், உங்களிடத்திலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடத்திலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. அந்த எப்படிப்பட்ட மாதம்? பரக்கத்து பொருந்திய மாதம். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, அந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், அந்த மாதத்திலே நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகின்றன. وَتُغَلُّ فِيهِ مَرَضَةُ الشَّيَاطِينِ, ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான். لِلَّهِ فِيهِ لَيْلَةٌ, அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது. خَيْرٌ مِنْ أَلْفِ شَهْرٍ, எப்படிப்பட்ட இரவு? அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஸஹல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு அர்ரையான் யத்குலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா லா யத்குலு மின்ஹு அஹதுன் கைருஹும் யுகாலு அய்ன ஸாயிமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நோன்பாளிகளை நுழைவிப்பான். நோன்பு நோற்றவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே அர்ரையான் என்ற ஒரு கதவை வைத்திருக்கின்றான். அந்த கதவிலே நோன்பாளிகளை தவிர, ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்ற நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. லா யத்குலு மின்ஹு அஹதுன் கைருஹும் யுகாலு, சொல்லப்படும், அய்ன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயகூமூன், எழுந்திருப்பார்கள். அவர்கள் செல்லுவார்கள். லா யத்குலு மின்ஹு அஹதுன் கைருஹும் ஃபஇதா தகலு, அவர்கள் அந்த அரியான் என்ற
அழியான் என்ற வாசலிலே நுழைந்து விட்டால் அந்த வாசல் மூடப்படும். வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. இந்த ரமதானிலே கூலி கொடுப்பதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக் கொள்கிறான். ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கூலி நிர்ணயிக்கப்பட்டது. தொழுகை இவ்வளவுதான் கூலி, ஜமாஅத்துடைய தொழுகை இவ்வளவுதான் கூலி. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனிலே இந்த நோன்பிற்கு மட்டும் கூலியை எவ்வளவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறவில்லை. ரவா முஸ்லிம் அன்னஹு சமிஅ அபா ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول قال الله عز وجل كل عمل ابن ادم له الا الصيام هو لي وانا اجزي به فوالذي نفس محمد بيده لخلفة فم الصائم اطيب عند الله من ريح المسك. سبحان الله சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு ஆதமுடைய நன்மையும் அவனுக்குரியது. இல்ல சுயாம் நோன்பை தவிர ஏன் ஹுவலி அது என்னுடையது. யாரை சொல்கிறான்? நோன்பை அல்லாஹ் சொல்கிறான். ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பவர்களை அல்லாஹ் சொல்கிறான் ஹுவலி அது என்னுடையது. அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். நான் உண்பாளையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருநாற்றம், அந்த நாற்றம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது கஸ்தூரியின் நறுமணத்தை விட. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அக்பில் يشر اقصر ولله يتقى من النار وذلك في كل ليله. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ரமலானுடைய முதல் இரவு வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை அழைத்து விளங்கிட்டு விடுகிறான். வஉல்லிகத் அபவாபுல் நார் நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது. எந்த கதவும் ரமலான் முடியும் வரை திறக்கப்படாது. ரமலானுடைய மாதத்தில் வந்துவிட்ட முதல் இரவு வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. ரமலான் முடியும் வரை எந்த கதவும் பூட்டப்படாது. வநாதா முனாதின் யா பாகியல் கைர் அழைப்பார்கள் ஒரு அழைப்பார். யா பாகியல் கைர் அக்பில் நன்மையை விரும்பக்கூடியவனே, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனே, தொழுகையை நேசிக்கக்கூடியவனே, குர்ஆனை ஓதி இன்பம் காணக்கூடியவனே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனே, நோன்பை தன்னுடைய வாழ்க்கையின் வழக்கமாக்கிக் கொண்டவனே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில் இன்பம் கொண்டவனே, யா பாகியல் கைர் நன்மையை விரும்பக்கூடியவர்களே அக்பில் விரையுங்கள் நீங்கள் இந்த மாதத்திலே. யா பாகிய ஷர் குர்ஆனை மறந்து வாழக்கூடியவர்களே, தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய தொழுகையை விடக்கூடியவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாத மற்ற எந்த மாதத்திலும் நோன்பை நோக்காதவர்களே, அல்லாஹை மறந்து வாழ்பவர்களே, பிரார்த்தனை அதிகமாக அல்லாவிடத்திலே கேட்காதவர்களே, வணக்க வழிபாட்டில் குறை உள்ளவர்களே, வயாபாகிய ஷர் தீமையிலே விரைந்து தீமையை தேடக்கூடியவர்களே, அப்புசிர் இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தீமைகளை. ஏன் வலில்லாஹி வதக்கவும் இன்னார் இந்த மாதத்திலே நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்கிறான் மக்களை. வதாலிக ஃபி குல்லி லைலா அது ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து விடுதலையாக்கியவர்களாக எம்மை ஆக்குவானாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அதிக்கனா மினன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடு அல்லாஹ் கடமையாக்கி இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டு ஈமானோடு இஹ்திஸாப் நன்மையை எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்வின் முகத்தை எதிர்பார்த்தவராக, ரமதானுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக யார் நோன்பை நோக்கிறார்களோ ஊஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி அவனுடைய முன்பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான். யார் ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹ்வுடைய சுதர் நினைச்சார்கள் மன் சாம ரமதான ரமதானுடைய மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறார்களோ, மன் காம ரமதான ரமதானுடைய மாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. எத்தனை இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஃபர்ஹதுன் இந்த ஃபித்ர் முதல் சந்தோஷம் என்ன?
அவன் இஃப்தாருடைய நேரத்தில் காலை சஹரில் இருந்து சமாலை வரை உணவு உண்டாமல் பசியிலே வாடி தாகத்திலே வாடி அல்லாவிற்காக இருந்தவன் நோன்பாளி நோன்பு திறக்கும் பொழுது அவனுக்கு முன்னால் உணவை இஃப்தாருடைய உணவை வைக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றானே, அது ஒரு சந்தோஷம் நோன்பாளிக்கு. இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது, கேளுங்கள். அல்லாஹுவை சந்திக்கும் போது, யாரை சந்திக்கும் போது? அல்லாஹுவை சந்திக்கும் போது, நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்க்கும் பொழுது, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சந்நிதானத்தை அவன் சந்திக்கும் பொழுது, இந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். என்ன வேண்டும் இதை விட? என்ன வேண்டும்? படைத்த ரப்பை பார்ப்பதை விட, படைத்த ரப்பை சந்திப்பதை விட, யாருக்காக சுஜூது செய்கிறோமோ அந்த ரப்பை சந்திப்பதை விட என்ன சந்தோஷம் தேவைப்படுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாக இரண்டு சந்தோஷம் இருக்கிறது நோன்பாளிக்கு. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது. கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கரங்களை ஏந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக, இந்த ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு நீ வாய்ப்பளிப்பாயாக, இந்த ரமலானுடைய நன்மைகளை அடைவதற்கு எங்களுக்கு நீ விரைவுபடுத்துவாயாக இந்த ரமலானை என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். வரவேறுங்கள் இந்த ரமலானை, கண்ணியப்படுத்துங்கள் இந்த ரமலானை. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை போன்று அல்லாஹ்விட கண்ணியத்துக்குரிய மாதம் இல்லை. ரமலானிலே செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய அமல் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ரமலானுடைய நோன்பை போன்று எந்த ஒரு நோன்பும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய ஒரு நோன்பை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் ஆயிரம் 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 ஆண்டுகள் நோன்பு நோற்றாலும் இந்த ரமலானிலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு நோன்புடைய அந்தஸ்தை அடைய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை கொண்டு தயாராகுங்கள். தொழுகையை மறந்து வாழக்கூடிய முஸ்லிம் சமூகமே, நோன்பு வருகிறது, எழுங்கள் உங்களுடைய தொழுகைக்காக. ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளிகளை சென்று தொழ தயாராகுங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். நோன்பு வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே. குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆணை ஓதி இன்பம் காணக்கூடியவர்களாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, மார்க்க கல்வியை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, பாவங்கள் இருந்து விலகியவர்களாக, குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ரமலானுக்கு முன்னாலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். குற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ரமலான் நம்மை சந்திக்கும் பொழுது, நாம் அந்த ரமலானுடைய பார்வை, ரமலானுடைய பிறையை நாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்துவிட்டதே இந்த ரமலான். கண்ணியப்படுத்த வேண்டுமே, அமல்களின் மூலமாக, இரவு வணக்க வழிபாடுகளின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, திக்ரின் மூலமாக, அல்லாஹ்விற்கு நன்மை செய், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நன்மைகளை விரைவுபடுத்துவதன் மூலமாக, தீமைகளை விட்டு குறைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு முழு ரமதானையும் கழிப்பதற்கு உறுதி பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணியப்படுத்துவோம் இந்த ரமதானை, ரமதானை வரவேற்போம். எந்த முறையில் எல்லாம் இந்த ரமதானை வரவேற்க வேண்டுமோ அந்த முறையில் எல்லாம் வரவேற்போம். எந்த மாதம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்பினார்களோ அந்த மாதம் நம்மை நெருங்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வீணடித்து விட வேண்டாம் இருக்கக்கூடிய நாட்களை. ரமதான் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்திலே முற்றிலுமாக நம்மை ஒப்படைத்தவர்களாக, ரமதான் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்திலே முற்றிலுமாக நம்மை சரான கதியாக்கியவர்களாக நாம் மாறுவோம் என்று உறுதி கொடுப்போம். ரமதானை வரவேற்போம். ரமதானுடைய சிறப்புகள் அனைத்தையும் படித்து, ரமதானுடைய நோன்புடைய முறைகளை அனைத்தையும் படித்து, இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வரக்க செய்வானாக. எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானில் உயிர் வாழ்வதற்கு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு, ரமதான் முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் அடைந்தும் யார் அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறாமல் அந்த ரமதான் அவர்களை விட்டு கடக்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை என்னும் மலைகளை பொழிவானாக. இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானுடைய நாட்களை தொழுவதிலும், குர்ஆன் ஓதுவதிலும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு பேசுவதிலும், நோன்பாளிகளுக்கு உதவி செய்வதிலும், இஃப்தாரையும் சஹரையும் ஏற்பாடு செய்வதிலும், இந்த ரமதானுடைய மாதத்தை முழுவதையும் இபாதத்துடைய மாதமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அருள் செய்யட்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக.